ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 ஏசாயா 38:15 முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். ஐசாயா 38:15 ஏசாயா 38:15 நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்துக்காக சோத்திரம். ஆண்டவரே, கடந்த 3 மாதங்கள் எங்களோடு கூட இருந்தீர், நடத்தினீர், அதுக்காய் சோத்திரம். வேளையிலும் வாசித்த ஏசாயா 38:15 சோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக சோத்திரம். அதில் உள்ள சத்தியத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த ஏசாயா 38:15 அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். இதை சொன்னவன் யூதா ராஜாவாகிய எசேக்கியா என்பவன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த 38 துவக்கத்திலிருந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்த பொழுது கர்த்தரிடத்தில் அவர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், 15 ஆண்டுகள் அவருக்கு கூட்டி கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு இந்த எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை அவர் எழுதுகிறார். 9 வாசிக்க கேட்போம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். 8 வசனங்கள் அவர் கடந்து வந்த வியாதியின் பாதை, மரணப்படுக்கை, அதிலிருந்து அவர் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினது, கண்ணீரை விட்டது, எல்லா காரியத்தையும் பார்க்கலாம். ஆனால் 9 அவர் சென்ற பாடுகள் எப்படியாக இருந்தது, அதிலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த 15 எசேக்கியா சொல்லுகிறார், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே, ஹி ஹத் போத் ஸ்போக்கன் அன் டு மீ அண்ட் ஹிம்செல்ஃப் ஹத் டன் இட். அவர் என்ன சொன்னாரோ, வாக்கு கொடுத்தாரோ, அப்படியே செய்தார் என்று சொல்கிறார். இதை யார் செய்ய முடியும், சொல்ல முடியும்? அந்த பாடுகளின் உபத்திரவத்தின் வழியாய் போன ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை, ஒரு யூதா தேசத்து ராஜா சொல்கிறான், கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார், அவர் சொன்னபடியே செய்தார் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எசேக்கியா என்ற பெயருக்கு அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். ஜெகோவா ஸ்ட்ரென்தன். தமிழிலே சொல்லும் பொழுது கர்த்தர் பலமாக இருக்கிறார். எசேக்கியா என்பதற்கு கர்த்தர் பலமாக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், இந்த ராஜா மரணப்படுக்கையில் இருந்தவன், ஆனால் அவன் பெயர் என்னவென்று கேட்டால் கர்த்தர் அல்லது யெகோவா பலமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் எவ்வளோ போராட்டங்கள், பலவீனங்களை சந்திக்கிறோம். உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகளில் எத்தனையோ முறை நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாமல் போகிறது, தோல்விகளை வருகின்றது, நாம் உடைந்து போகிறோம். எசேக்கியாவை கேட்டால், நான் மரணப்படுக்கையில் கிடந்தவன், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்புகிறார், நீ இனி பிழைக்க மாட்டீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தரே சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனாலும் நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், கண்ணீரை கண்டார். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவருக்கு 15 ஆயுசு நாட்களிலே கூட்டி கொடுத்தார்.
அதுக்கு பிற்பாடு தான் இந்த மனுஷன் இந்த காரியத்தை எழுதுகிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஏப்ரல் மாதத்திலும் நமக்கு ஒரு உணர்வு இருக்கட்டும், ஆண்டவர் வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உனக்கு என்ன வாக்கு அருளுகிறாரோ அதன்படி ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ப்ரைஸ்லாம். சில பேர் ஒரு கையை தான் கொண்டு வந்திருக்கிறீங்க, சோத்திரம். எப்பவும் கர்த்தருக்காக நல்லா ரெண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் நம்ம எல்லாம் சிலுவை பற்றி அதிகமாய் சிந்திக்க போகிற மாதங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். எவ்வளோ நேரம் ரெண்டு கரத்தை அவர் இந்த சிலுவை மரத்தில் விரித்து தூங்கினார், எவ்வளோ வேதனை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கி நமக்கு நல்ல பலத்தை கொடுத்து இருக்கிறார். நம்ம எப்பவும் உற்சாகமாய் தெய்வ சமூகத்தில் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வசனத்தை கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் வாக்கு தத்தமாக எனக்கு கொடுத்தது சபைக்கு சொல்லும்படியாய், அதே அதிகாரம் 37 ஏசாயா 37:5 வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயனிடத்தில் வந்து சொன்னார்கள். மன்னிக்கலாம், 38:5 பா. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நல்ல கவனிங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 கூட்டுவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் இந்த ஏப்ரல் மாதத்தில்? இந்த ஏசாயா 38:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 கூட்டுவேன். நீங்கள் ஞாபகத்தில் வைப்பதற்கு நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், கேட்டேன், கண்டேன், கூட்டுவேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், கேட்டேன், கண்டேன், கூட்டுவேன். இது மூணுத்தையும் யார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க, 15 வாசிக்கின்ற பொழுது எசேக்கியா ராஜா சொல்கிறார், அவர் வாக்கு அழுகினார், அந்த பிரகாரமே செய்தார் என்று. ஆனால் 5 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கேட்டேன், கண்டேன், கூட்டுவேன். இது நடந்தது, நடந்ததுனால தான் 15 எசேக்கியா அப்படி சொல்லிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கட்டும், என்னுடைய காரியங்களை கேட்கிற ஒருவர் இருக்கிறார், உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார். உலகத்தில் எல்லாம் கேட்பாங்க, நம்ம பிரச்சனையை கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? சில பேர் பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது இருக்கிறதே போயிடும். சில பேர் கண்ணீரை பார்த்து, ஏன் இப்படி ஆயிட்டீங்க, ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க, அவ்வளோதான், அவங்களும் கொஞ்சம் கண்ணீர் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் உன் விண்ணப்பத்தை கேட்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார், உனக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். 15 உன்னுடைய ஆயுசு நாட்களிலே நான் கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு வேளை இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் அல்லது வீடுகளிலே உட்கார்ந்து வெப்சைட்டிலேயோ இனி யூடியூபிலோ பார்க்க போகிறவர்கள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இப்போ வந்திருக்கிற பலவீனத்திலிருந்து எனக்கு இதுக்கு மேலே வாழ முடியாது, அந்த அளவுக்கு என்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, நான் மரித்து போவேன். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். 117 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாயில் அந்த அறிக்கை வரவே கூடாது, நான் மரித்து போவேன். என் கையில் இல்லை, உங்கள் கையில் இல்லை, மரணம் என்பது அவர் கையில் இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்ம என்ன செய்யணும்? இங்கே பாருங்கள், எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தரே சொல்லிட்டார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நீ பிழைக்க மாட்டீ. வாசிக்க கேட்கலாம், ஏசாயா 30
எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்பான். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொல்லுகிறார், பிழைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றார். நல்ல கவனிங்க, நம்ம சொல்லக்கூடாது நான் பிழைக்க மாட்டேன், இதுக்கு மேல இந்த வருஷத்தை நான் தள்ள மாட்டேன், நான் ஏப்ரல் மாதம் பார்ப்பேனான்னு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம வாயில் வரக்கூடாது. நல்ல யோசிச்சு பாருங்க, கர்த்தர் தான் சொல்கிறாரு. ஆனால் சொன்ன கர்த்தர் எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார். எதனால் கூட்டி கொடுக்கிறார்? அந்த மூணு காரியத்தை தான் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். 5வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, கேட்டேன்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்றார், உன் ஜபத்தை கேட்டேன்றார். 2வது, உன் கண்ணீரை கண்டேன். 3வது சொல்கிறார், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை நான் கூட்டுவேன். அல்ல கவுனிங்க, இருக்கிற ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். 2வது வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. நல்ல கவுனிங்க, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது முதலாவது கண்ணீர் விடக்கூடாது. இங்கே தான் நம்ம பெரிய பிழை பண்ணுகிறோம். இங்கே யோசித்து பாருங்கள், டாக்டரே சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், நீ பிழைக்க மாட்டே. குடும்பத்தார் கூட சொல்கிறாங்க, இல்லைம்மா இதுக்கு மேலே கஷ்டன்றாங்க. கண்களில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா கண்ணீர் வரும். அதுவும் இப்போ யார் சொன்னது? கர்த்தரே சொல்லிட்டாரு ஏசாயா மூலமாக. அவர் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ண சொல்லுப்பா, அவர் வந்து பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். கர்த்தரே இப்போ நம்மக்கிட்ட வந்து சொன்னால் நம்ம கண் எப்படி இருக்கும்? குற்றால அறிவு மாதிரி ஆகிடும், கட 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 கடன்னு கொட்டும். ஆனால் எசேக்கியா அவரிடத்திலிருந்து நாம் கொண்டு கற்றுக்கொள்வோம், இதை கேட்ட உடனே அவன் சுவர்ப்பரமாக திரும்பினான். நல்ல கவுனிங்க, இன்னைக்கு அநேகர் கர்த்தருக்கு முதுக காமிக்கிறாங்க, உலகத்துக்கு முகத்தை காண்பிக்கிறார்கள். அது பெரிய தவறு. அவன் சுவர் பக்கமாக திரும்பினான் என்று கேட்டால், அவன் உலகத்துக்கு முதுக காட்டினான், கர்த்தருக்கு முகத்தை காட்டினான். நீங்கள் சுவர் பக்கமாக திரும்பி பாருங்க, வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்க்குறவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, உலகம் முதுகத்தான் பார்க்கும், வீட்டார் அதை தான் பார்ப்பாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏப்ரல் மாதத்திலே மகனே மகளே, உன்னுடைய முகத்தை அடிக்கடியாக ஜபத்திலே என் பக்கமாக திருப்பு. முதல்ல என் பக்கமாக திருப்பு. என் விண்ணப்பத்தை நான் கேட்க போகிறேன். அழுகிறது 2வது. நீங்கள் வாசித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. திருப்பி அடுத்த வசனத்தையும் வாசிப்பான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எப்ப அழுதான்? விண்ணப்பம் பண்ணி அழுதான். நம்ம வந்து அழுதுட்டு விண்ணப்பம் பண்றோம், அங்கே தான் நம்ம பண்ணுற பெரிய தவறு. கர்த்தருடைய பிள்ளை இப்படி ஆகிப்போச்சே, இப்படி ஆகிப்போச்சே, அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே, இதோடு முடிஞ்சிடும். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைய, முதலாவது விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் வை. ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலேயோ அல்லது வேலை ஸ்தலத்திலேயோ, வேலைக்கு போகும்போது, அட்மிஷனுக்கு போகும்போது, போனவுடனே பிரின்ஸ்பால் முன்னால் போய் அழுதிங்கன்னா சீட்டு கிடைக்காது, வேலை கிடைக்காது. முதல் அப்ளிகேஷனு கொடுக்கணும். நீ முதல் அப்ளிகேஷனு கொடுக்கணும், நீ மனு கொடுக்கணும், உன் விண்ணப்ப படிவத்தை கொடுக்கணும். அதுக்கு பிற்பாடு அவங்கக்கிட்ட நீ கொஞ்சம் தயவாய் தாழ்மையாய் கெஞ்சுவாய் என்று சொன்னால் அவங்க கண்ணீரை பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது இல்லை, பெட்டிஷன் கொடுக்கறது இல்லை, விண்ணப்பத்தை கொடுக்கறதே கிடையவே கிடையாது.
எசேக்கியாவினிடத்துல ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் முதலாவது கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார். என்ன விண்ணப்பத்தை கொடுத்தார்? அந்த வாசித்த வசனத்துல வாசிப்பா, திருப்பியும் அது 38:3 வாசி. ஆ கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி. விண்ணப்பம் பண்றான், என்ன சொல்றான்? கடந்த காலத்துல நான் இப்படி எல்லாம் இருந்த ஆண்டவரே, பெட்டிஷன் கொடுக்கிறார், விண்ணப்பத்தை கொடுக்கிறார். எடுத்தவொன்னு அழுவல, எடுத்தவொன்னு அழுவல. ஐயோ கர்த்தர் என்ன கை விட்டுட்டார், எல்லாரும் கை விட்டுட்டாங்க. அழாத கர்த்தருடைய பிள்ளைய, முதல்ல உன்னுடைய விண்ணப்பத்தை கொடுக்க கத்துக்கோ. ஆண்டவரும் விண்ணப்பத்தை நீ கொடுத்தினா அதை கேட்கிறாரு, அவர் கேட்கிறாரு. வாசிக்க கேட்போம். ஆதியாகமும் 16:16 8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். போல 21:16-17 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நல்ல கவனி, சத்தத்தை கேட்கிறாரு. ஆகார் யாரு? அவள் எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஒரு அடிமை பெண், கர்த்தருடைய பிள்ளைய. அவளுக்கு பிரச்சனை வந்த உடனே பெட்டிஷனை கொடுக்கல, விண்ணப்பிக்கல. 16 வீட்டை விட்டு ஓடுகிறாள் சாராள் நெருக்கினதுனால. திருப்பியும் போய் அவளுடைய நாச்சியார் கையில் அடங்கி இரு என்று ஆலோசனை வருகிறது. 21 மீண்டுமாக சாராள் அவளை வெளியே அனுப்புகிறாள். அவள் கத்திரிடத்தில் போல அழுதா, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்து அழுதா, விண்ணப்பிக்கல. கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், மகளே மகனே, நீ ஆகாரா எசேக்கியாவா? எசேக்கியாவிட்டது நான் கற்றுக்கொள்வோம். விண்ணப்பத்தை முதல்ல வச்சாரு. இன்னைக்கு நம்ம அழுகைய முன்னால வைக்கிறோம். மாமிசம், ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, கர்த்தர் கூட கைவிட்ட, கர்த்தர் எப்படிப்பா உன்னை கைவிடுவாரு? கரம் பிடித்த கர்த்தர் உண்மை உள்ளவர் அல்லவோ? உன்னை கடைசி மட்டும் நடத்துவாரு. 40 இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் நடத்தினாரு. இஸ்ரவேல் மக்கள் என்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் துதியா பாடினாங்க. முறுமுறுத்தான், முறுமுறுத்தான், எகிப்துக்கு திரும்பி போவேன்னு சொன்னான். கன்றுகுட்டியே செய்து அதை நமஸ்கரித்தான். நடத்தி வந்த மோசேவுக்கு எதிராக பேசினான். கல்லெறியினோனாங்க. வேற தலைவனை நம்ம ஏற்படுத்தி எகிப்துக்கு போயிடலாம், யூ-டர்ன் எடுக்கணும்னா ஆண்டவர் கைவிட்டாரா? ஆண்டவர் கைவிடலையப்பா, ஆண்டவர் கைவிடலையே. ஏன் இப்படி போய் நீ ஆங்கார் மாதிரி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற? ஏன் அழுகிற? யோவான் 20:15 வாசிக்க கேட்போம். யோவான் 20:15 இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். நல்ல கவனிங்க, மகதலேனா மரியாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த காலை வேளையில் கல்லறையில் வரான். அழுதுகிட்டே இருக்கிறா, சரீரம் காணலை, ரொம்ப அழுகிறான். இயேசு பக்கத்தில் நிற்கிறாரு, பார்த்து கேட்குறாரு, ஸ்திரீயே, ஏம்மா அழுகிற, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? வாசிப்பா, யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இதை படிச்சு பாருங்க. அழுக முன்னால வந்துருது, பெட்டிஷன் பின்னால போயிடுது. அவர் கேட்கிறார்ல, ஏன் அழுகுற, ஏன் அழுகுற? ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து உன்னை கேட்கிறாரு. ஏப்ரல் மாதத்தில் ஏன் மகளை மகனை அழுகிற, சும்மா ஏன் அழுகிற? விஷயத்தை சொல்லுப்பா. நான் யாரு? விண்ணப்பத்தை கேட்கிற ஆளுப்பா.
மகதலேனா மரியாள உனக்கு என்ன வேணும்? ஐயோ என் ஆண்டவரை கண், முதல்ல அவர்கிட்ட அது சொல்லு. நீ அழுத, நிறைய அழுது அழுது என்ன ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுது. ரெண்டு வைப்பர் அடிக்கடி போடணும் அந்த கண்ணில். எவ்வளவு அழுக, தேவையில்லாத அழுக. நீ தேவ சமூகத்தில் அழு, அது சோத்திரம். தேவன் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து தேவ சமூகத்தில் ஆனந்த கண்ணீர் விடு, அது சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை உடைப்பார். ஆனால் தேவ சமூகத்தில் கதறி அழு. கர்த்தருடைய வார்த்தைகளுடைய ஆழத்துக்கு போகும் பொழுது, அதை நீ ருசி பார்க்கும் பொழுது நீ அழு. அந்த அழுக நமக்கு தேவை ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆனால் எல்லாரும் கைவிட்டாங்க. மகதலேனா மரியாள் என்ன, உயிர்த்தெழுந்த இயேசு பக்கத்தில் அப்படியே நிற்கிறாருமா. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க அழுகுறாங்க அழுது. அவர் கேட்டார், ஸ்ரீயே ஏன் அழுகிற, யாரை தேடுற? தேடுறவரே கேட்குறாரு பாருங்க, யாரை தேடுற? கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த முதல் குறிப்பு என்னவென்று கேட்டால், முதலாவது நம்ம விண்ணப்பத்தை, பெட்டிஷனை முதல்ல வைங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தருக்கு முன்னால். ரெண்டாவது குறிப்பு மீண்டுமாக ஏசாயா 38:5 வாசிக்க கேட்போம். ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை கண்டேன், நல்ல கவுனிங்க. அவர் கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர்களுடைய கண்ணீரை காண்பார். அடுத்த அடி என்னவென்று கேட்டால், கண்ணீரை பார்ப்பார். எதுக்குங்க கண்ணீரை பார்ப்பார்? நல்ல கவுனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்க கேட்போம். 56:8 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் என்ன இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நல்ல கவுனிங்க. திரும்பி வாசிப்பா. என் அலைச்சல்களை, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கவுனிங்க. இந்த இஸ்ரவேல் மக்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்தது. பழையற்பாட்டின் காலத்தில், ஆண்டவர் இருந்த காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. அவர்கள் அவங்க கண்ணீரை எல்லாவற்றையும் ஒரு பாட்டிலில் துருத்தியில் அப்பப்போ பிடிச்சி வைப்பாங்க. அதனால தான் இங்கேயும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வை, அதை கணக்குக்காகலாம் ஆண்டவரை வைத்து இருக்கிறேன். ஒரு பாவியான ஸ்திரீ லூக்கா 7:38 இயேசுவின் பாதத்து அருகே வந்து பின்னாக நின்று கண்ணீரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவ ஒரு பாவியான ஸ்திரீ, அவ வாழ்க்கையிலே ஒரு பக்கம் பாவம் செய்து கொண்டே வந்தாள். இன்னொரு பக்கம் செய்த பாவத்துக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது அதை பிடிச்சி வச்சிருந்தா. ஒரு நாள் வந்தது, அதை எங்கே கொண்டு வந்து யார் பாதத்தில் ஊற்றணும், யார் அவளுக்கு மன்னிப்பு கொடுப்பா, யார் அவளுக்கு சமாதானம் கொடுப்பார் என்பதை அறிந்திருந்தாள் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதை அவங்க துருத்தியில் வைத்திருப்பாங்க. அவ்வளோ கண்ணீரை அவன் கொண்டு வந்து கொட்டுறான் இயேசுவினுடைய பாதத்தில். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையில் நிறைய கண்ணீர் வச்சுருக்கியா, எத்தனை பாட்டில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. இப்போ தண்ணீர் பஞ்சம்தான் இருக்குது, கண்ணீருக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல கவுனிங்க. இதை போய் ஒரு மனுஷனுடைய காலில் ஊற்றாத. எங்கே யார் காலில் ஊற்றணும், யார் காலை பிடிக்கணும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை எசேக்கியா அழுதான். மீண்டுமாக இந்த 2 வாசிக்க கேட்போம். ஏசாயா 38:2 அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி வாசிப்பான், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எப்போ அழுதான்? விண்ணப்பம் பண்ணிட்டு அழுதான்.
வேதம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். முதல் உன் விண்ணப்பத்தை இந்த ஏப்ரல் மாதத்திலே உன் பிரச்சனைகளை சொல்லு, உனக்கு தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லு. அழாத, அழுது அழுது வீட்டில் உட்காராத, ஆண்டவரிடத்துல முதலாவது உன் விண்ணப்பத்தை சொல்லு, அவர் முதல் கேட்பார். ரெண்டாவது, எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் ஒரு ராஜா, யோசித்து பாருங்க, அவங்கிட்ட வந்து எத்தனையோ பேர் விண்ணப்பித்திருப்பாங்க, இது வேணும் ராஜா, அது வேணும் ராஜா. எத்தனையோ பேர் வந்து அவனுக்கு இடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது எத்தனையோ பேர் அழுது இருப்பார்கள். ஆனால் இந்த ராஜா இன்றைக்கு மிகவும் அழுதான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஏப்ரல் மாதத்தில் முதலாவது உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கட்டும், ரெண்டாவது உன் அழுகையை அவர் காணட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் அழுகையை பார்த்தா என்ன செய்வார்? இன்னைக்கு அதான் இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை. அவர் நம் எல்லா மனுஷரை போலும் அவர் ஒரு மனுஷர் அல்லம்மா. அவர் யார்? அவர் தேவாதி தேவன். உன் கண்ணீரை காண்கிற ஒரு மாத்திரம் அல்ல, உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுக்கிற தேவன். அந்த ஐந்தாம் வசனத்தில் திரும்பியும் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்ற, ஹேட் பண்ணுவேன் சொல்றார், கூட்டுறாரு. நல்லா கவுனிங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு கழித்தல் தெரியாதுமா, அவருக்கு கூட்ட தான் தெரியும், அவருக்கு பெருக்க தான் தெரியும், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த தான் தெரியும், உன்னுடைய ஆயுசு நாட்களோடு கூட்ட தான் தெரியும். அந்த வசனத்தை வாசிங்கள், 3வது வசனத்திலிருந்து. ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்ட, இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நல்ல கவனி, உன் நாட்கள் எங்க கூட்டுறாரு? 15 வருஷம் கூட்டல, உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நாட்டை வச்சிருக்கிறாரு, நாளை வச்சிருக்கிறாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வச்சிருக்கிற நாட்களோடு நான் இன்னொரு 15 கூட்டுறேன். புரியலையா? 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்றாருமா, உன் வருமானத்தில் 15% தாசி கொடுக்குறேன்றாரு. நீ எதிர்பார்த்திருக்கிய உன் பிள்ளைகளுடைய அட்மிஷனில் அந்த பண தேவைக்கெல்லாம் நான் உனக்கு கூட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. மார்ச் மாதத்தை காட்டில ஏப்ரல் மாதத்தில் நான் உனக்கு நிறைய கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. 50% அதிகமாக உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. உலகத்தில் எந்த தெய்வமும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. காரணம், அவர் கரத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. தாவீது சொன்னான், எல்லாவற்றையும் உடைய கரத்தில் இருந்து வாங்கி நாங்கள் கொடுக்கிறோம். நீ நினைக்காத நான் சம்பாதிக்கிறேன், நான் இது இல்லை. அவர் தான் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு கூடிய பலனை ஞானத்தை கொடுக்கிறவர். அவர் தான்மா கொடுப்பாரு, அவர் கொடுப்பாரு. அவர் சொல்றாரு, உன்னுடைய நாட்களோடு 15. அப்போ வந்து அதில் 2 இருக்குது, ஒன்று உன் நாள், அடுத்தது வந்து அவருடைய நாள். ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாருன்னா கூட்டுறாரு. நம்ம ஆளுங்க வந்து கழிச்சிடுவாங்க, ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, தேருவீங்களா? நம்ம ஆண்டவருக்கு கழிக்க தெரியாதுமா, குறைக்க தெரியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். என்னாகும் 24:1 அதான் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 1:28 தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். உன ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு தெரியும், வேற ஒன்றும் அவருக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைய, அவருக்கு வகுக்க தெரியாது, கழிக்க தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருக்கலு, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட்டலு. உன ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளைய உன ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு.
உடைய ஆயுசின் வருஷங்களோடு இன்னொரு 15 கூட்டணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைய ஆயுசின் வருஷங்கள் மாத்திரமல்ல, உடைய வருமானத்தில் 15% அதிகமாய் கூட்டுவார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ப்ரமோஷனை கர்த்தர் உனக்கு தருவார், பதவி உயர்வை உனக்கு தருவார். உனக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், உன்னுடைய முற்பிதாக்கள் வைத்து இருக்கிற சுதந்திரத்தை யார் யார் தடை செய்கிறார்களோ, அபகரிக்கலாம் நினைக்கிறாங்களோ, எந்த அதிகாரங்கள் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, அவருடைய கரங்களில் இருந்து பிடுங்கி கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எசேக்கியா சொன்னார் ஏசாயா 38:15, நான் என்ன சொல்லுவேன், அவர் வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார். இந்த ஏப்ரல் மாதம் முடிக்கும் பொழுது தேவ ஜனமே, நீ ஒரு அறிக்கை கண்டிப்பாக செய்ய போகிற. ஏப்ரல் மாதம் 1 அவர் எனக்கு வாக்கு அருளினார், அவர் சொன்ன பிரகாரமே செய்தார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்வார். உபாகமம் 30:20, Deuteronomy 30:20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். நல்ல கவுனிங்க. ஆண்டவர் உனக்குன்னு ஒரு நாளை கூட்டி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அதை தான்ப்பா பார்த்துட்டு இருக்க, நான் யார் தெரியுமா, உன் நாட்களோடு 15 கூட்டுகிறவன். எசேக்கியாவுக்கு நான் செஞ்சம்பா, உனக்கு நான் செய்ய மாட்டேனா மகனே, நான் செய்ய மாட்டேனா மகளே, நான் உனக்கு செய்ய மாட்டேனா, ஏன் பயப்படுற? சரீரத்தில் வர பலவீனத்தை குறித்து ஏன் நீ பயப்படுற? எத்தனை காரியங்கள் வரட்டும், எத்தனை ஹார்ட் அட்டாக் வரட்டும், பயப்படாத, பயப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். காரணம் என்ன? அவர் தான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர். உன் கருவை அவருடைய கண்கள் கண்டது. அந்த அவயங்கள் ஒன்று இல்லாமல் போகும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதுது. எல்லாம் அவர் பார்த்து இருக்கிறாரு. அந்த ஹார்ட் அவர் தான் படித்தார், லிவர் அவர் தான் படித்தார், கர்த்தருடைய பிள்ளையே கிட்னி அவர் தான் படித்தார், எல்லாம் அவர் தான் படித்தார். அதில் இருக்கிற பழுதை பார்க்காத, அந்த பலவீனத்தை பார்க்காத, இருதயத்தில் இருக்க பலவீனத்தை பார்க்காத, இருதயத்தை உனக்குள்ளே வைத்த உண்டாக்கின தேவனப்பார். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்களோடு நான் 15 15 இல்லை, 15 இல்லை, 15 இல்லை, 15 உனக்கு கூட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன். அவர் சொன்னதில் ஆண்டவர் கேட்ட பொழுது அவருக்கு ஒரு 15 கூட்டி கொடுத்தாரு. உனக்கு கூட்டி கொடுக்க மாட்டாரா? இந்த மாதத்தில் உனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாரா? கர்த்தருடைய பிள்ளையை உனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏப்ரல் மாதத்தை முடிக்கும் பொழுது எசேக்கியாவோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டும், ஏசாயா 38:15 நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே, அவர் வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்னதை ஒரு நாளும் செய்யாமல் விடவே மாட்டார். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் வசனித்தும் செய்யாதிருப்பாரா? கண்டிப்பாய் செய்வார். சகோதரனே கண்டிப்பாய் செய்வார், சகோதரியே கண்டிப்பாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை சோதரித்து மீண்டுமானவ பாடின அதே பாடல் என் விண்ணப்பத்தை ஆயுசு நாட்களோடு வருஷத்தை கூட்டுவேன் சொன்னார். 3 காரியம் என்ன? கேட்டேன், கண்டேன், கூட்டுவேன். 3 இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாஸ்டர் பூபாலன் சொல்றார் ரெண்டு தாயா பேசுனீங்கன்னார். முக்கியமானது மூணாவது, முதல் ரெண்டு வந்து நம்ம பண்றது, நம்ம விண்ணப்பத்தை வைக்கணும், அழுகிய வச்சா மூணாவது ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆயுசு நாட்களை கூட்டுவார். கூட்டுறது தான் அந்த மூணாவது பாயிண்ட். கேட்கறது முதல்ல, காண்கிறார் ரெண்டாவது, மூணாவது கூட்டுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வரிசையாக அந்த பாடலை பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோதிரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயாவும்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே அதிகாரத்தில் வருகிற காரியங்கள் தான். ரெண்டு ராஜாக்கள் 20:1 தொடங்கியும் வரும். வீட்டில் போய் ரெண்டுத்தையும் நீங்கள் படியுங்கள். மூன்று குறிப்பை நான் சொன்னேன். அவர் கேட்கிறவர், காண்கிறவர், கூட்டுகிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த அட்டை 1 ரூபாய்க்கு புத்தக சாலையில் இருக்கிறது. ஒரு பக்கம் தமிழிலும் இன்னொரு பக்கம் ஆங்கிலத்திலும் அச்சடித்து இருக்கிறோம். நிறைய வாங்குங்க. சில பேர் 100 வாங்குறாங்க, சில பேர் 200 வாங்குகிறார்கள். வாங்கி கொண்டு போய் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஊழியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த ஏப்ரல் மாத வாக்கு தத்தத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 38:15 எசேக்கியா சொன்னது போல நான் என்ன சொல்லுவேன்? அவர் வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் என்றார். என்ன வாக்கு அருளினீர் ஆண்டவரே? உங்களுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர். அப்படியே செய்தீர். அதை எப்போது செய்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். முதலாவது விண்ணப்பத்தை கேட்கிறீர், கண்ணீரை காண்கிறீர் ஆண்டவரே. அதுக்கு பிற்பாடுதான் வருஷங்களை கூட்டி கொடுக்கிறீர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர். கேட்ட வார்த்தை வசனத்தின்படியாய், வாக்கு தத்தத்தின்படியாய், தெய்வ ஜனத்தின் மீது பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியகன் நாமத்தில்
இந்த மூன்று காரியங்களையும் நான் ஆசீர்வதித்து கூறுகிறேன் ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதத்தில் அவருடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. இந்த ஏப்ரல் மாதத்தில் அவருடைய கண்ணீரை காண்பீராக. இந்த ஏப்ரல் மாதத்தில் அவர்களுக்கு கர்த்தர் கூட்டி கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயமாக பரிசுத்த பர்வத மகா சபை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்கிறோம், விசுவாச மக்கள் ட்ரஸ்டீஸ் எங்கள் 5 மிஷினரிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யூடியூபிலேயும் ஆண்டவரே லைவாகவும் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இந்த வேளையில் சேஷித்த விதமாக பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சௌரி எலன் பொன்னுசாமி அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. அதுபோல செல்வம் சலோமியினுடைய மகனுக்காக இந்த ஒரு வார குழந்தைக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லியிருக்கிறேன். மானை கத்த நீர் ஆசீர்வதியும் சோரன் ஆலன் டேவிடுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கும் நல்ல சுகம் பலனை கத்தர் கட்டளையிடும். சோரன் எங்கையாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதிப்பீராக்க விசேஷித்த விதமாக. இந்த மாதத்தில் எங்களுடைய தேசம் சந்திக்க போகிற தேர்தலுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பிடும், வழி நடத்தும். தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நல்ல ரிசல்ட்டை அந்த பிள்ளைகளுக்கு தாரும். 15 கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதற்கு மேலே கூட்டி தாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பகலின் உஷ்ண வேளைகளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமும் வராமல் கர்த்தர் வேலடித்து காத்து கொள்ளும், காத்து கொள்ளும். வந்திருக்க தேவ ஜனத்தை தேவ சமாதானத்தோடு அனுப்பிவீராக. உம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்த பரிசுத்த பர்வத மகாசபை உம்முடைய வருகை மட்டும் கர்த்தர் வேலடித்து காத்து கொள்ளும். மக்கள் சோத்திரம், மக்கள் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோத்துரி. என் முழுவலமேடு பரிசுத்த நாமத்தை சோ. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்துரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமென். ஆமென்.